நாடு முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தகவல்களை உள்ளடக்கிய இ ஷ்ரம் இணையதள சேவையை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் புபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் ரமேஸ்வர் தெலி, மத்திய அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வீடுகளுக்கே சென்று சேர்வதற்கு இந்த இணையதளம் பயன்படும் என கூறியுள்ளார். நாட்டின் கடைக்கோடி பகுதியிலும் பணியாற்றி வரும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இ ஷ்ராம் இணையதளம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டுமான தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், வீடுகளில் பணிபுரிவோர், வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆகியோர் இ ஷ்ராம் இணையதளம் மூலம் பயன்பெறுவர். மத்திய அரசு பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பின்படி 404 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இ ஷ்ராம் இணையதளமானது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலம் வழங்கப்படும் இ ஷ்ராம் அடையாள அட்டை நாடு முழுவதும் செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டையை பதிவு செய்து பெறுவதற்கு கட்டணம் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.